கர்த்தர கிறிஸ்தோத்திரம் என் கண்மலையும் என் மீட்பெருமாக்கிய கர்த்தாவே என் வாயின் வார்த்தைகளும் என் இருதயத்தின் தியானமும் சமூகத்தில் பிரதியாயிருப்பதாக ஆமேன் அன்பின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மலைப்பொழிவில் மத்திய ஏழாம் அதிகாரத்தில் வசனம் பதிமூன்று இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் செய்யுங்கள் கேட்டுக்கு போகிற வழி வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் என தேவ பிள்ளைகளே இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வழி வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்களே இந்த உலக வாழ்க்கையிலே இன்றைய நாளிலே நடந்து கொண்டிருக்கிற காரியங்கள் இதைத்தான் நமக்கு வலியுறுக்கிறது நம்ம எதை எதிர்பார்த்தாலும் அது விசாலமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்க்கிறோம் எந்த விதமான இடையூறுகளும் இருந்துவிடக்கூடாது எந்த விதமான தடைகளும் வந்துவிடக்கூடாது எந்த விதமான நெருக்கடிகளும் நமக்கு நேர்ந்து விடக்கூடாது ஒரு காரியத்தை எடுக்கிறோம் என்று சொன்னால் ஒரு செயலுக்கு முன்பாக நாம் நடக்கிறோம் என்று சொன்னால் அதிலே நாம் எளிதாக பயணித்து சென்று இலக்கை அடைந்து விட வேண்டும் என்று சொல்லி யோசிக்கிறோம் அப்படியல்ல ஆண்டவருக்குள்ளாய் வாழ்கின்ற வாழ்க்கை முள்ளின் மீதாக நடக்கின்றதான ஒரு வாழ்க்கை அது எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி லாபகரமாக நடக்க வேண்டும் பார்த்து பார்த்து நடக்க வேண்டும் புத்தியை பயன்படுத்தி நடக்க வேண்டும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற அறிவை பிரயோஜனப்படுத்தி நடக்க வேண்டும் தெளிந்த புத்தியுள்ளர்களாய் நடக்க வேண்டும் அப்பொழுதுதான் எந்த விதமான ஆபத்துகளுக்கும் நாச மோசங்களுக்கும் நம்மை ஒப்பு கொடுத்து விடாதபடிக்கு நம்மால் இலக்கை அடைய முடியும் உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு வேதனைகள் உண்டு பாடுகள் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள் உலகத்தை ஜெயித்து ஆண்டவர் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார் சொன்னால் சோதனைகளை சகிக்கிற மனுஷனாக பாக்கியம் உங்களாக நாம் வாழ வேண்டும் அதில் வந்து ஆண்டவர் சொல்லுகிறார் இடுக்கமான வாசல் வழியாய் உட்புறவு செய்யுங்கள் பதிமூன்று இருபத்தி நான்கிலே பார்க்கிறோம் ஐஸ்வரிமான்களாக்கிய உங்களுக்கு ஐயோ உங்கள் ஆறுதலை நீங்கள் அடைந்து திறந்தது இந்த உலகத்திலே ஐஸ்வர்யங்கள் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கடமை ஆண்டவரால் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு மிகுந்த பொறுப்பு அந்த ஐஸ்வர்யங்கள் எதற்கு இந்த உலகத்தில் இயலாமையிலே இல்லாமையிலே தமது கண்களுக்கு முன்பாக அநேக மக்கள் வாழ்கிறார்கள் அவர்களுடைய வாழ்வு நலம் பெற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய தூதுவர்களாய் ஆண்டவருடைய கடமையின் பணியாற்றுகிறவர்களாய் ஆண்டவருடைய அன்பின் சீடர்களாய் ஆண்டவருடைய அன்பின் கருவிகளாய் ஆண்டுடைய அன்பின் செய்கைகளாய் நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுக்கு உதவிட வேண்டும் ஆனால் நம்முடைய வாழ்க்கை நாம் என்ன நினைக்கிறோம் நான் ஐஸ்வர்யவான் என்னுடைய ஏகப்த வாழ்வுக்காக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதுதான் ஐஸ்வர்யவானுக்காக லாசூருக்காக ஒரு கதையின் அழகாக சொன்னார் அதனுடைய நிலைமை என்னவென்று சொல்லி யோசித்து பாருங்கள் அதில் மிகுந்த தெளிவோடு கூட காணப்பட வேண்டிய பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம் யோகன் பத்தாம் அதிகாரம் ஏழு முதல் ஒன்பது வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது பார்க்கிறோம் நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் நானே வாசல் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் யார் வழியாய் உட்பிரவேசிக்க வேண்டும் அன்பின் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் வழியாய் எப்படி உட்பிரவேசிப்பது ஜீவனுள்ள வார்த்தைகளின் மூலமாய் நம்மை நாம் காத்து கொண்ட பிள்ளைகளாக இதுவே நமக்கு வழி அமைத்துக் கொடுக்கிறது அவருடைய வசனங்கள் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்றார் இதை விட வேற என்ன வாழ்த்தை நமக்கு வாழ்க்கையில் தேவைப்படுகிறது இதுதான் நாம் பிரதானமாக கடைபிடிக்க வேண்டிய வார்த்தைகளும் வழிகளும் இவற்றை நாம் முழுவதுமாய் அனுபவித்த பிள்ளைகளாய் முழுவதுமாய் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளாய் செயல்பட அன்பினாண்டு ஆண்டவர் அழைக்கிறார்